சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னையில் கனமழையால் கோயம்பேடு பகுதியில் சாலையில் தேங்கி நிற்கும் நீர். பெரம்பூர் உள்ளிட்ட சுரங்கப்பாதைகளில் நீர் அகற்றப்பட்டதால் பாதிப்பின்றி தொடரும் போக்குவரத்து. சென்னை பட்டாபிராம் அருகே சேக்காடு ரயில்வே சுரங்கப்பாதையில் 4 அடிக்கு தேங்கியுள்ள நீர். கோபாலபுரம் சென்ட்ரல் நகர் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பு. கனமழையால் ஆவடி அருகே அயப்பாக்கம் ஏரி நிரம்பியது. அம்பத்தூர் ஏரிக்கு செல்லும் உபரிநீர். பிரதமருடனான சந்திப்பின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என வலியுறுத்த உள்ளார் முதலமைச்சர். News18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி சோமு தகவல். அதற்கு காரணமாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற ஒரு பெரிய விஷயத்த பிம்பத்தை கொண்டு வந்து வருகிற குளிர்கால கூட்டத்தொடர்ல அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதையும் வேண்டாம் என்று கூறுவோம். நிச்சயமாக நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் என்று நாளை வந்து பிரதமரை சந்திக்கும் போது அதையும் வேண்டாம் என்று கூறுவோம். தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC வேதாந்தா இடையே போட்டி. கன்னியாகுமரி சென்னை என 4 இடங்களில் மொத்தமாக 32,485 கிலோமீட்டர் பரப்பில் எரிவாயு எடுக்க ஏலம். சேலம் அருகே பெற்ற குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்க முயன்ற தந்தை கைது. ஏற்கனவே 3 குழந்தைகளை விற்றுள்ளதாக விசாரணையில் திடுக்கிடும் தகவல். மேட்டூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 7 மணி நேரம் சோதனையிட்ட லஞ்ச ஒழிப்பு காவலர்கள். கழிவறை மற்றும் ஜன்னல் வழியாக வீசப்பட்ட கணக்கில் வராத 130,000 ரூபாய் பறிமுதல். விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 நடத்த காவல்துறை அனுமதி. ஏற்கனவே விதிக்கப்பட்ட 33 நிபந்தனைகளில் 17 கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவு. கிரீம் பன் உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் 5% மட்டுமே GST வரி விதிக்க பரிந்துரை. 4 படிநிலைகளில் உள்ள GST 3 படிநிலைகளாக மாற்றவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல். கச்சத்தீவு பகுதியில் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்த இலங்கை கடற்படை. 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்காமல் கரை திரும்பியதால் 500,000 ரூபாய் இழப்பு. விஜயதசமியை முன்னிட்டு RSS அமைப்பு நடத்த திட்டமிட்டுள்ள அணிவகுப்புக்கு அனுமதி மறுப்பு. உயர்நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் காவல்துறை மறுத்ததாக தகவல். சிவகாசியில் பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து. 500,000 ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து நாசம். செங்கம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. போக்சோ சட்டத்தில் சகோதரர்கள் உள்பட 3 பேர் கைது. டெல்லியில் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் 700 ரூபாயாக உயர்வு. முதலமைச்சர் அதிர்ச்சி, அதிரடி உத்தரவு. ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்கொள்ள 2 ஆயுதங்களையும் பயன்படுத்த தயார். யுக்ரைனுடனான போர் தொடரும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல்லை சேர்ந்த AR டைரி நிறுவனம் மீது தற்போது திருப்பதி தேவஸ்தானத்தின் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, திருப்பதி கோவிலில் பிரசாதங்கள் தயாரிக்க திண்டுக்கல்லை சேர்ந்த AR டைரி நிறுவனம் அனுப்பிய
நெய்யில் பல்வேறு பொருட்கள் கலந்திருப்பதாய் தேசிய ஆய்வகம் உறுதி செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் பெரும் அரசியல் விவகாரம் விடுத்து சர்ச்சையை கிளப்பிவிட்டிருக்கும் நிலையில் தேவஸ்தான நிர்வாகம் ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது திருப்பதி காவல் நிலையத்தில் வழக்கு புகார் கொடுத்தது. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள திருப்பதி போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர். 10 பிரிவுகளில் ஏஆர் டைரி நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்து ஒப்பந்தம் பெறுவது பத்தாண்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையிலான 316 செக்ஷன் மற்றும் குற்ற நோக்கத்துடன் செயல்பட்டது தொடர்பான செக்ஷன் மற்றும் உணவு பாதுகாப்பு சட்டம் ஆகிய உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. புஷ்பராஜ், சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த 2011 முதல் 2016 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி வகித்தார். அப்போது அரசு போக்குவரத்து கழகங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு வேலை தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அவர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் அவர் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அவரை அமலாக்கத்துறையினர் கடந்த ஆண்டு June 14 கைது செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்துவிட்ட நிலையில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அபய் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வில் கடந்த மாதம் 12 மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை 3 முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணையை தமிழ்நாடு அரசு தாமதப்படுத்துவதாகவும் வாதிட்டார். செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கின் விசாரணை எப்பொழுது நிறைவடையும் என்ற இடத்திற்கு வழக்கை அமலாக்கத்துறை கொண்டு சென்றுள்ளதாகவும் விசாரணை முடியும் வரையில் ஒருவரை சிறையிலேயே தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளித்துள்ளதாகவும் முறையிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மணி சிசோடியா வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டி செந்தில் பாலாஜிக்கும் அதே வகையில் ஜாமீன் வழங்க முடியும் தானே என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இதனிடையே செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் தடுப்பு சட்ட வழக்கு விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் அண்மையில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது இன்று காலை 10:30 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த ஓராண்டிற்கு மேலாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு திமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது.